மேகதாதுக்கு வந்து 500 கோடி ரூபாய் நாங்க பணத்தை ஒதுக்கி இருக்கோம் நாங்க கட்டியே தீர்வோம்னு காங்கிரஸ் சொல்லுதுனா தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க அது தமிழ்நாட்டுக்கு கூடிய காங்கிரஸ் கட்சி வாயே திறக்காதது பெரிய அபத்தம் கொஞ்சம் அந்த சினிமா ஷூட்டிங் ரசிகர் மன்ற வேலை எல்லாம் குறைச்சிக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாருனா நிச்சயமா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதிகமாகும் அவங்களுக்கு ஆளுநரை பற்றி பேசிக் ஒரு ஐடியா இல்லாம ஆளுநரின் மீது குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது வெஸ்ட் பெங்கால்ல கேரளா ஸ்டோரி வரும்னா கண்டிப்பா கோர்ட் பெர்மிஷனோட அது வரும் பிஜேபி அரசோ காங்கிரஸ் அரசோ மம்தா பானர்ஜி அரசோ தடை பண்ணுவதெல்லாம் சாத்தியமே இல்லை ஏன்னா அந்த தடை விஷயத்துல ஃபைனலா கோர்ட் தான் ஆர்பிட்ரேஷன் கேரளா ஸ்டோரி தவறுனா ஏன் ரெட் ஜெயின்ஸ் மூவி அதை வாங்கினாங்கன்னா ரெட் ஜெயின்ஸ் உதயநிதி ஸ்டாலினே தந்தைகிட்ட பேசி போட்டுட வேண்டியதான் நாலு படத்தினா பாப்போம் மேகதாதுக்கு வந்து 500 கோடி ரூபாய் நாங்க பணத்தை ஒதுக்கி இருக்கோம் நாங்க கட்டியே தீருவோம்னு காங்கிரஸ் சொல்லுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி அதை சொல்லல கர்நாடகால தேர்தல் இருந்தாலும் கர்நாடகால மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணாலும் அதை சொல்லல காரணம் அது சொல்ல முடியாது கோர்ட் வந்து ஒரு கண்டிஷன் தேர்தல் சமயத்திலயும் பிஜேபி சொல்லல அதைத்தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம் அதைத்தான் நம்ம ஸ்டாப் பண்ணோம் பிஜேபி கர்நாடகாவில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்களோ அதுதான் ஸ்டாப் ஆச்சு அதை காங்கிரஸ் வந்து மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் வந்தவுடன் நாங்கள் வந்து இந்த டேமை கட்ட போகிறோன்னா தமிழ்நாட்டில் எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் அதில் பதில் சொன்னாங்க எத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் தவறுன்னு சொன்னாங்கண்ணா அல்லது காங்கிரஸுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய டிஎம்கே அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தாங்களாண்ணா இதுதான் மக்கள் பார்க்குறாங்க இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்ன சொல்கிறோமோ உண்மையாக இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பேசுறது இந்த ஸ்டேட்டுக்கு ஒன்று பேசுறது பக்க ஸ்டேட்டுக்கு ஒன்று பேசுறது வேண்டாம் என்று நினைக்கின்றோம் இரண்டு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இருக்குன்னா நியாயமான முறையில் கோர்ட்டு மேண்டேட்டட் முறையில் சால்வ் பண்ணும் இரண்டு ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டேட்டை முன்னிலைப்படுத்தும் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு இருக்கு காங்கிரஸ் செயலி இல்லைங்கண்ணா டிஎம்கே செயலி இல்லைங்கண்ணா மேகதாதுவை பொறுத்தவரை கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சி கர்நாடகா அரசு அனைவருமே பாராளுமன்றத்தில் நம்முடைய அமைச்சர் சொன்ன பிறகு அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டாங்க இது வந்து இதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது அதன் பிறகு முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல நம்முடைய கட்சியினுடைய தலைவர் அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் இதுதான் பிரச்சனைன்னு சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு அது தெரிந்தும் காங்கிரஸ் அவங்க இன்னைக்கு மேனிஃபெஸ்டோவில் அதை போட்டிருக்காங்கன்னா இது நிச்சயமாக உங்களுக்கு அபத்தமாக தெரியலையாங்கண்ணா கண்டிப்பாக அபத்தம் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாயே திறக்காதது பெரிய அபத்தம் அதை டிஎம்கே கண்டிக்காதது அதை விட பெரிய அபத்தம் இவங்களை வச்சு எப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு உண்மையாக இருப்பாங்கண்ணா அதான் என்னுடைய கேள்வி சட்டீஸ்கர்ல சட்டீஸ்கர்ல இப்ப ஒரு கேஸ் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சட்டீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் இடி நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணா சட்டீஸ்கர் அண்ணா சட்டீஸ்கர் லிக்கர் ஸ்கேம் அந்த மாடலை படிச்சுக்கங்க தமிழ்நாட்டில் பொறுத்திருந்து அதே மாதிரி கேஸ் வருதான மட்டும் நீங்க அண்ணா இதை பற்றி நான் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காதுங்கண்ணா எனக்கு வந்து முழு இன்ஃபர்மேஷன் கிட்ட இல்லைங்கண்ணா அமைச்சர் உண்மையாலுமே அவர் கையை தாண்டி தாமதமாக வந்தாரா அதை பற்றி நம்ம தப்பாக ஒரு அமைச்சரை பற்றி தவறாக சொல்லக்கூடாதுங்கண்ணா பட் என்னை பொறுத்தவரை ஒரு மாணவி 600க்கு 600 நந்திரி 600க்கு 600 எடுத்திருக்காங்க நம்ம எல்லோருமே பெருமைப்படுத்தியிருக்காங்க திண்டுக்கல்லை சார்ந்தவங்க அதே போல் இந்த வருஷம் ரிசல்ட்டு ஓவராலாக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி அண்ணா அதை பொறுத்தவரை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் குவாலிட்டேட்டிவாக இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் நிறைய பேர் இன்ஜினியரிங் போகணும் மெடிக்கல் போகணும் ஐஐடி போகணும் ஐஐஎம் போகணும் எல்லா பக்கம் போகணும் அதை பொறுத்திருந்து பார்ப்பாங்கன்னா எந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்கள் இதுக்குள்ளேயும் போக முடியுது ஏன்னா மியர் பாஸ் என்பது வந்து ஒரு விஷயம் கிடையாதுங்கண்ணா அதற்கு முதல்ல பாராட்டுக்கள் ரெண்டாவது குவாலிட்டியாக எல்லா இடத்துக்குள்ளேயும் போகிறாங்க குறிப்பாக நம்முடைய ஐஏஎஸ் தேர்ச்சியிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கீழே வந்துக்கிட்டு இருக்கு அதையெல்லாம் மேம்படுத்தணும் அமைச்சர் பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை கொஞ்சம் அந்த சினிமா ஷூட்டிங்கு ரசிகர் மன்ற வேலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாருனா நிச்சயமாக குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அதிகமாகும் அண்ணா ஒரு விஷயம் சொல்றேண்ணா சூரியன் கிழக்கிலே உதிக்கும் சரியாண்ணா சரியா இதை தமிழக பாஜக சூரியன் கிழக்கிலே உதிக்கும்னு சொல்றோம் ஆளுநர் சூரியன் கிழக்கிலே உதிக்குங்கிறார் டிஎம்கே என்ன சொல்றது ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை பேசுறாங்க தப்புன்னு
உண்மையான விஷயத்தை எல்லோரும் பேசினால் அது சரிதான், அதில் என்ன தப்பு? ஆளுநர் அரசியல் அண்ணா, நாங்கள் பேசுறது அரசியல் இல்லை, நாங்கள் பேசுறது உண்மைதான். ஒருவேளை நாங்கள் பேசுறத ஆளுநரும் பேசுறாருன்னா உண்மையை பேசுறாருன்னு தான் அர்த்தமோ தவிர பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்குமெண்ட்டை பேசுறாங்க. அண்ணா, அதாவது டிஎம்கேவை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சங்கடம் என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிக்கல் பார்ட்டினா டிஎம்கே. 1949 யாருமே இல்லை. இருக்கக்கூடிய தலைவர்கள் மல்டிபிள் எம்எல்ஏ எம்பி டிஎம்கே, மல்டிபிள் மினிஸ்டர்ஸ் டிஎம்கே, அவர்களுக்கு ஆளுநரை பற்றி பேசிக் ஒரு ஐடியா இல்லாமல் ஆளுநரின் மீது குற்றம் சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க எமர்ஜென்சிலையும் ஆளுநரை பார்த்துருக்காங்க, அப்போசிஷன்லேயும் ஆளுநரை பார்த்துருக்காங்க, ரூலிங்லேயும் ஆளுநரை பார்த்துருக்காங்க. ஆளுநர் பேசக்கூடிய கருத்தில் இவர்களுக்கு ஒப்புதல் இல்லை என்கின்ற ஒரே காரணத்துக்காக. அண்ணே, ஆளுநரை எதிர்த்து நீங்கள் அவர் கருத்துக்கு நீங்கள் பதில் கருத்தை சொல்லுங்கண்ணா, ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது, நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். பட் ஆளுநரை தவறானவர் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்க முடியாதுங்கண்ணா. ஆளுநர் இவ்வளவு கருத்து சொல்லியிருக்கார், டிஎம்கேவனுடைய மூத்த அமைச்சர் வந்து பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை. ஒரு கருத்து ஒரு எதிர்கருத்து, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் சரியா தப்பான்னு. ஒரு எதிர்கருத்து ஆளுநர் சொல்லுகின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக ஆளுநர் தவறு என்று சொல்வதை எப்படி ஏற்றுக்க முடியணும்? அது தவறு. நீங்கள் ஏதோ கேட்டீங்க, எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் கவர்மெண்ட் இல்லை, உங்களை போன்ற சாதாரண ஆள் நான். சத்தியமாக ஐடியா இல்லைண்ணா, சத்தியமாக ஐடியா, சத்தியமாக ஐடியா இல்லைண்ணா, எந்த ஐடியாவும் இல்லைண்ணா. அந்த அம்மா கேக் உண்மையான கேள்விங்க மேடம். நாங்கள் இதுக்கு ஒரு பெரிய கண்டன அறிக்கை கூட கொடுத்துருந்தோம். அதாவது திமுகவை பொறுத்தவரை, சரி ஓகே, நீங்கள் இந்த டெட்டில் யார் பாஸ் பண்ணாங்களோ நான் எடுக்க மாட்டேன், நான் புதுசாக ஒரு எக்ஸாம் நடத்துகிறேன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அரசுக்கு ரைட்ஸ் இருக்குது இல்லையே, நம்ம சொல்ல. ஆனால் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் அப்படி சொல்லலையல்ல. இவர்களை நாங்கள் திரும்ப வந்து உள்ளே எடுத்து இவர்களுக்கு வேலை கொடுக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு 2 ஆண்டுகள் கூட ஆகலை, அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு புது தேர்வு நடத்துவோம். நிறைய பேர் இங்கே வந்திருந்தாங்க மேடம், எல்லாம் 40 வயசு, 43 வயசு, 44 வயசுலாம் இருக்கான். அவங்க சொல்லுவது, எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நாங்கள் பரீட்சை எழுதிட்டு இருக்கணுமா? 3 முறை 4 முறை பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி இந்த மார்க்கை வாங்கியிருக்கோம். அரசு நடத்தின பரீட்சை அவங்க கேட்குறது, வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி பரீட்சை வச்சுக்கிட்டே இருப்பீங்க, அடுத்து இன்னொரு அரசு வரும், அவங்க மாற்றுவாங்க, எத்தனை டைம் எழுதுறதுன்னு. அதனால் மறுபடியும் திமுக கிட்ட சொல்கிறோம், முதல்ல வந்து நர்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி காயப்படுத்துனீங்க செவிலியர்களை, அதன் பிறகு போட்டுக்கிட்டு ஒரு பாதி நியாயம் கிடச்சிது, அவர்களுக்கும் முழு நியாயம் கிடைக்கல. கொடுத்துட்டு கூட போயிருக்காங்க, நான் ஆஃபீஸ் வரல, சாரி, பிறகு பாருங்கள், வெளியே வெயிட் பண்ணுறாங்களா. இப்போ இரண்டாவது வந்து, இவர்களையும் அதே போல் நீங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், அதனால் எங்களுடைய முழு ஆதரவு இவர்களுக்கு இருக்குது, வெளியே வெயிட் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஸ் மீட் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் உங்களை சந்தித்து எப்படி இதை முன்னெடுத்துகிட்டு போகிறோம்னு நாங்கள் பார்க்குறோங்க மேடம். அண்ணா, பிபிசி டாக்குமெண்ட்ரி, இப்போ கேரளா ஸ்டோரியை வந்து ஒரு அரசு நிறுவனம், அரசு சார்ந்த நிறுவனம், ரெஸ்பான்சிபிள் ஆர்கனைசேஷன் தடை பண்ணுச்சுன்னா அதை பற்றி நமக்கு எதுவும் கருத்து இல்லைங்கண்ணா. எண்ட் ஆஃப் த டே ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. இப்போ வெஸ்ட் பெங்காலில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நாங்கள் வந்து கேரளா ஸ்டோரியை வந்து தடை பண்ணுறோம். பிபிசி ஸ்டோரிக்கும் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, கேரளா ஸ்டோரிக்கும் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இந்தியாவில் ஒரு அரசெல்லாம் தடை பண்ண முடியாதுங்கண்ணா, அதுக்கு மேலே கோர்ட் இருக்குது. ஒருவேளை வெஸ்ட் பெங்காலில் கேரளா ஸ்டோரி வரும்னா கண்டிப்பாக கோர்ட் பெர்மிஷனோடு அது வரும். அதனால் இந்தியாவை பொறுத்தவரை நம்ம நாடு இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டியில் பிஜேபி அரசோ காங்கிரஸ் அரசோ மம்தா பானர்ஜி அரசோ தடை பண்ணுவதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா அந்த தடை விஷயத்தில் ஃபைனலாக கோர்ட் தான் ஆர்பிட்ரேஷன். இப்போ ரெண்டாவது கேள்வி, இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி, இப்போ ரெண்டாவது கேள்வி, கேரளா ஸ்டோரி படத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, இதான் உங்கள் கேள்வி இல்லையாங்கண்ணா. அது அவதூறா உண்மையாக ஃபேக்டான்னு. ஆனால் உண்மையால் நான் என்ன கேரளா ஸ்டோரியை பார்க்கல. கேரளா ஸ்டோரியில் சொல்லியிருக்கக்கூடிய மைய கருத்து உண்மை, அது எப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது. அது சரியாக சொன்னாங்களா, அவங்க சொன்ன நம்பர்ஸ் கரெக்டாக, 32,000 கரெக்டாக, 10,000 கேரளாவில் அஃபீஷியலாக இது நடந்த உண்மை தான். ஐஎஸ்ஐஎஸ் போனாங்க, சிரியா போனாங்க, வந்தாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஸ்கேல், 32,000 நம்பர் சரியா, எனக்கு சத்தியமாக தெரியாதுங்கண்ணா, ஐ எம் நாட் தி அத்தாரிட்டி. பட் ஒரு படத்தை பார்ப்பதில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. இது ஒரு மைய கருத்து இருக்குல்ல, நான் காஷ்மீர் ஃபைல்ஸ், அதே காஷ்மீர் ஃபைல்ஸ் தமிழ்நாட்டில் வந்துச்சு, நம்ம தெரியட்டும். சரி, கேரளா ஸ்டோரி தவறுனா ஏன் ரெட் ஜெயின்ஸ் மூவி அதை வாங்கினாங்கண்ணா? கேரளா ஸ்டோரி தமிழ்நாட்டில் வந்து வெளியிடுறக்கு வாங்கினதே ரெட் ஜெயின்ஸ் மூவி, வாங்கி படமும் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சம்மந்தம் இருக்குன்னு தான் நான் சொல்லி பேசிகிட்டு இருக்கேங்கண்ணா. அது கோர்ட்டில் ஒரு நோட்டீஸ் நான் ப்ரூவும் பண்ணுறேங்கண்ணா. அதுக்கப்புறம் கோர்ட்டில் ஏதோ அவங்க ஏதோ சொன்னாங்க,
எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க, அப்புறம் தயாரிப்பாளர் ஏதோ சொன்னாங்க, எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ கேரளா ஸ்டோரி மேலே எங்களுக்கு நம்பிக்கைன்னா ஏன் ரெட் ஜெயின்ஸ் வாங்குச்சு அந்த கேள்வி கேட்கணும். அப்போ ரெட் ஜெயின்ஸ் வந்து கருத்துரிமைக்காக வாங்கியிருக்குன்னா ரெட் ஜெயின்ஸ் உதயநிதி ஸ்டாலினே தந்தைகிட்ட பேசி போட்டுவிட வேண்டியதான் நாலு படத்தை நான் பார்ப்போம். ஆனால் அந்த பக்கம் கேட்கல, அவங்க அதை வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஜல்ஜீவனை பொறுத்தவரை என்ன, நல்ல கேள்வி தான் நீங்கள் சொல்கிறது. ஜல்ஜீவனை பொறுத்தவரை நாங்கள் மத்திய அரசுக்கு ஒரு மெமரண்டமாகவே கொடுத்துருக்கோம், ஷேகாவத் அமைச்சர் அவருக்கு. தமிழ்நாட்டு அரசனுடைய ஜல்ஜீவன் டேட்டாவை நீங்கள் நம்பாதீங்கன்னு ஒரு மூன்று மாவட்டத்தினுடைய கலை ஆய்வு ஃபோட்டோவை கொடுத்துருக்கோம். குறிப்பாக ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ. ஃபேஸ் டூவில் தமிழ்நாடு வந்து அதிகமாக காட்டியிருக்காங்க. ஆனால் நீங்கள் திருவண்ணாமலையோ வேறு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா பைப் இருக்குது, கீழே அந்த பைப் இல்லை, தண்ணி இல்லை, வாட்டர் டேங்க் இல்லை, இது எதுவுமே செய்யாமல் தமிழ்நாடு வந்து நம்பர்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை என்குவரி பண்ணணும். அதன் பிறகு ஷேகாவத் அமைச்சர் அவர்கள் சென்னை வரும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர் அதிகாரிகள்ட்டையும் இந்த கேள்வியை கேட்டுட்டு போயிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்னா மிச்ச டேட்டாவை நான் வந்து டிஸ்பியூட் பண்ணல, அது இன்னொரு நாள் பேசுவாங்கன்னா ஜல்ஜீவன் டேட்டாவை நாங்கள் டிஸ்பியூட் பண்ணுறோம். எங்களுடைய கள ஆய்வின்படி ஜல்ஜீவனை முழுமைப்படுத்தாமல் இவங்க நம்பர்ஸை காட்டுறக்காக காட்டியிருக்காங்க. தமிழ்நாடு கண்டிப்பாக பைப்பில் தண்ணி வரக்கூடியது பிலோ 50% தான், அது எபோவ் 50% இல்லைங்கண்ணா. பைப்பில் தண்ணி வருது, பைப் போட்டது கணக்கு இல்லைங்கண்ணா, பைப்பில் தண்ணி வர்றது பிலோ 50 தான். இவங்க பைப் போட்டது எபோவ் 60% காட்டியிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வந்து 64% பைப் போட்டிருக்காங்க, கீழே பைப்பு சேர்த்தலை, வாட்டர் டேங்க் இல்லை, அந்த பைப்பில் தண்ணி வரல. அதை எப்படி நம்ம முழுமையடைந்த திட்டமாக எடுத்துக்க முடியுங்கண்ணா? அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நான் இன்றைக்கு மட்டும் வைக்கல, அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தேன் கர்நாடகாவில், அது மட்டும் வைக்கலை, தொடர்ந்து இதை நான் 5 மாதமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். ஜல்ஜீவன் மட்டும், ஜல்ஜீவனை பொறுத்தவரை கம்ப்ளீட் ஆடிட்டிங் தமிழ்நாட்டில் தேவைப்படுதுண்ணா. காரணம் ஒரு 3-4 கான்ட்ராக்டர் தான் எல்லா இடத்துலையும் போடுறாங்க, அது ஒரு தனி ஸ்டோரிங்கன்னா இன்னொரு நாளைக்கு பேசும். அண்ணா இது முடிச்சிட்டீங்க, அண்ணா நீங்கள் முடிச்சுங்க, வரணா முடிச்சுட்டு வரணா. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்களாக யாரையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட மாட்டோம். கதவு திறந்துருக்கு, இந்த கதவுக்கு 24 மணி நேரம் ஓப்பனாக இருக்குது, லாக்கு நாம் போடுறது இல்லைண்ணா ஆஃபீஸுக்கு. யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அழைப்பு நம்ம யாருக்குமே. இப்போ நீங்கள் நானும் ஃப்ரெண்டுண்ணா, உங்கள் வீட்டு விசேஷத்தை கூப்பிட்டு தானே வரணுமா? நீங்கள் விசேஷம் இருக்குன்னு தெரிஞ்சாவே நான் வந்துடுவேன்ல, அழைப்புதலே வேண்டாம் நான் முடிவு பண்ணுவேன். அண்ணா இது பாப்புலாரிட்டி அந்தளவு நடைப்பயணமே கிடையாதுங்கண்ணா. இது மக்களோட கனெக்ட் பண்ணணும், கிரவுண்ட் லெவலில் போகணும், ஆடம்பரமாக போகக்கூடாது அப்படிங்கிறதான் நடைப்பயணத்தினுடைய நோக்கம். கண்டிப்பாக இதில் பாப்புலாரிட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டெய்லி ஒரு ஒருத்தர் வரணும், விஐபி வரணும், கூட சேர்ந்து நடக்கணும், அந்த மாதிரி நோக்கம் இல்லைங்கன்னா வெரி சிம்பிள் நடைப்பயணம், கிராஸ் ரூட்ஸில் கனெக்ட் ஆகிற நடைப்பயணம். அவர் ஒரு கேள்வி கேட்டார் அண்ணன், ஏதோ பூத் கமிட்டியை பற்றி, அதையும் வலிமைப்படுத்தணும், கட்சியை ஆர்கனைசேஷனாக முன்னாடி கொண்டு போகணும். இதெல்லாம் சேர்ந்த நடைப்பயணங்க நாங்கள். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.